இப்போ ஆம்ஸ்டாங்களுடைய மரணம் சமீபத்திய நிகழ்வு அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கணும் அடுத்ததாக ஆம்ஸ்டாங் கொலை நடந்த விதம் அதுக்கு பின்னாடி நடக்கிற அடுத்தடுத்து நடக்கிற கைதுகள் சரணடைஞ்சவங்க இந்த காய் நகர்த்தல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய தலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது யாருக்கண்டா இதில் வந்து அஞ்சலி செலுத்தினவன் ஆழ்ந்த இரங்கல் போட்டவன் ஆர்ஐபி போட்டவன் பல பேருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது வந்து நேரடியாகவே சொல்கிறேன் விசிகா அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை கட்சி வந்து திருமா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சி வந்து இல்லை அது 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 அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட வந்து நீங்கள் உங்களால் முடியல நீங்கள் வந்து மற்ற சனாதனத்தின் இருபத்தி ஓராம் பக்கத்தில் மனுநீதியின் பதினோராம் பக்கத்தில்னு வாய்க்கிலேயே உருட்டுறது இருக்குல்ல அது கேவலமானது உங்கள் பக்கத்தில் இங்கே நடக்குது ஒரு அநீதி அதை பற்றி கேட்குறதுக்கு கேட்குறது மட்டும் இல்லை உங்களால் அதை மடை மாற்ற தான் செய்கிறீங்க இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு அரசியல்வாதிகளில் முக்கா பேர் வந்து ரவுடியாக இருந்து தான் மேலே அதிகாரத்துக்கு வரோம் இன்னொன்று வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுங்கிறது அரசும் செய்யுது அதிகார மையத்தில் இருக்க எல்லாருமே செய்கிறது தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது என்னது நீங்கள் உங்களால் அரசுக்கிட்ட காவல்துறையிட்ட போனால் வேலைக்கு ஆகலை அப்போ ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் இடையில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசி முடிச்சு விட்டாரு இது தான் வந்து இதோடைய இது தன்மை அப்போ ஒவ்வொருத்தர் அரசியல்வாதியும் இந்த பின்புலத்தில் ஏதோ ஒருத்தங்க இருந்துகிட்டு இருப்பாங்க அது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த ஆம்சாங்ல பல விஷயங்கள் சொல்கிறாங்க பல இந்த மரணத்துக்கு முன்னாடி பல பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு இந்த மோதல் இதனால் தான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க இல்லை இப்போ பட்டியல் இருந்து ஒரு தலைவரை வளர விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிருந்தா விசிகா போன்ற சார் அதுதான் சார் உங்கள் காலில் வந்து காலடியில் விழாத வளர விட மாட்டாங்க நானும் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை அவர்களே வந்து அவர்களுடைய செயல்பாட்டால் கொச்சைப்படுத்துக்கிட்டா ஒரு அரசை நீங்கள் வந்து நீங்கள் அரசியலை இருந்து கற்றுக்கணும் ராமதாஸ் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அவர் வந்து திமுகவுக்கு கதற விடுவார் அநீதினா அநீதி என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும்னா அதுக்காக அவர் பேசுவார் அதனால் சரி உன் கூட கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் நீ செய்கிற எல்லா ஐக்கியத்தனத்துக்கும் நான் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டின் இரண்டு பெரும்பான்மை சமூகங்களுக்கு இடையில் ஒரு விரிசலை மறைமுகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு இவர்களை எல்லாம் இந்த அட்டவணை பிரிவை சார்ந்த ஒரு தலைவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து பொது தலைவர்கள் திராவிட கட்சிகள் தான் உங்களை நீங்க எப்படி சொல்ல முடியும் இல்ல திராவிட பிரச்சனைகள் ஏற்படுது திராவிட மூலயமா அவங்க கூட்டணியில இருந்து பதினொன்று கூட்டணியில் இருந்தவங்க தான் ஆமா அதுக்கப்புறமா பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வேண்டாம் நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அவங்களா பிரிக்கிறாங்க இல்ல அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய பிரிவுங்கிறது ரெண்டு கட்சிகளுடைய பிரிவு கிடையாது வந்து இரண்டு சமூகங்களுடைய மோதலா கட்டமைக்கிறாங்க வணக்கம் தலைவர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கவனிச்சிட்ருப்பீங்க ஒரு அரசியல் தலைவருடைய படுகொலை இன்னொரு பக்கம் பை எலெக்ஷன் போயிட்டுருக்கு அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா காஸ்ட் அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளோடையே போயிட்டுருக்கு ஒரு மூத்த இப்போ ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி இதெல்லாம் உணர்றீங்க ஒவ்வொரு விஷயமாக கூட சொல்லுங்கள் இல்லை மொதுவாக வந்து நம்ம இப்போ ஆம்ஸ்டாங்களுடைய மரணம் சமீபத்திய நிகழ்வு அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் மிக ஒரு மோசமான மரணம் ஒரு ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் அவருக்கு இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உளவுத்துறையை கண்டுபிடிச்சி சொல்லாமல் அவருக்கான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கான வேலைகள் செய்யாமல் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அப்படிங்கிறது உளவுத்துறையுடைய தோல்வி அதை காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் வந்து சிறப்பாக இல்லை அது அந்தளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இல்லை இதை கையாள்றது அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படுகொலைகள் இது பண்ணுது அடுத்ததாக ஆம்ஸ்டாங் கொலை நடந்த விதம் அதுக்கு பின்னாடி நடக்கிற அடுத்தடுத்து நடக்கிற கைதுகள் சரணடைஞ்சவங்க இந்த காய் நகர்த்தல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய தலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது கண்டா இதில் வந்து அஞ்சலி செலுத்தினவன் ஆழ்ந்த இரங்கல் போட்டவன் ஆர்ஐபி போட்டவன் பல பேருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது அடுத்ததாக தொடர்ந்து திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அட்டவணை பிரிவினரில் இந்த பறையர் பிரிவினருக்கு நடக்கிற அவர்கள் மீதான தாக்குதல் விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக எனக்கு தோணுது இப்போ வேங்க வயலில் ஒரு இது நடந்துச்சு ஒரு இழிவு நடந்துச்சு அதை வந்து இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியல அரசு நினச்சா கண்டுபிடிக்க முடியும் போலீஸ் நினைச்சா கண்டுபிடிக்க முடியும் யார் செஞ்சால் என்னங்கிறதெல்லாம் காவல்துறையால் ஒன்றே தூக்க முடியும் நேற்று கோர்ட்டே கேட்டாங்க கேட்டாங்க இதை வந்து அப்போ அதில் என்னன்னா அது வந்து ஒன்றும் இல்லை நம்ம கூட ஒரு நம்ம ஒரு கொத்தடிமையாக ஒரு கட்சியை வச்சுருக்கோம் அந்த கட்சி இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க அதை வந்து மடை மாற்றி பேலன்ஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் வந்து நேரடியாகவே சொல்கிறேன் விசிகா அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை கட்சி வந்து திருமா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சி வந்து இல்லை அது 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 அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட வந்து நீங்கள் உங்களால் முடியல நீங்கள் வந்து மற்ற சனாதனத்தின் இருபத்தி ஓராம் பக்கத்தில் மனுநீதியின் பதினோராம் பக்கத்தில்னு வாய்க்கிலேயே உருட்டுறது இருக்குல்ல அது கேவலமானது உங்கள் பக்கத்தில் இங்கே நடக்குது ஒரு அநீதி அதை பற்றி கேட்கறதுக்கு கேட்கறது மட்டும் இல்லை உங்களால் அது மடை மாற்றத்தான் செய்கிறீங்க நீங்கள் முதல் போராட்டம் புதுக்கோட்டையில் வீசிக்கலாம் ப்ரெஸ் மீட்ல அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் அவருடைய இது கேள்வி ஏன் வந்து ஒரு பத்திரிகையாரர் வந்து ஏன் நீங்கள் வந்து திமுக காரன் மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறான் உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் ஒரு அறிவாலயத்தின் ஒன்றிய செயலாளராக ஒரு வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது கேள்வி அந்த கேள்வி வரத்தான் செய்யும் அப்போது நீங்கள் இவர் வந்து தேவைப்பட்டால் இவர் வந்து அட்டவணை பிரிவினருக்கான கட்சியாக வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறது தேர்தல் சமயங்களில் வாக்கு வங்கி அரசியலுக்காக மற்ற நேரங்களில் இது ஒரு கட்சியாக ஒரு பொதுவான ஒரு விஷயமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பெருசாக எடுத்து பேச மாட்டோங்கிற மாதிரி கடந்து போகிறது இதனுடைய விளைவு தான் வந்து வேங்கியவையல் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் போகிறது நான் இப்போது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அது கள்ளச்சாராயம்லாம் நான் சொல்ல மாட்டேன் சா கவர்மெண்ட் வித்தா நல்ல சாரையும் தனியார் வித்தா கள்ளச்சாராயமா ரெண்டு சாரையும் குடிச்சாலும் சாவப்பா என்ன இவன் குடிச்சா செத்தா வந்து ஸ்பாட்டு டெத்து ஸ்பாட் பேமெண்ட் வேறு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு ஸ்பாட் பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குது இதில் ஒரு அநீதி வேறு நடக்குது ஒரு அரசுக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு வருவாயே வந்து டாஸ்மாக் குடி நோயாளிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசுக்கு வந்து தனக்கான தொழிலாளர்கள் அந்த உழைப்பாளிகள் மீது ஒரு சிறு கூட அக்கறையே இல்லைங்க ஆனால் வந்து திருட்டுத்தனமாக எவனோ ஒரு தனியார் விற்கிற சாரையத்தை வாங்கி குடித்து செத்த உடனே ஒன்று ஸ்பாட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய அநீதி நம்ம இதை டாஸ்மாகில் அரசை நம்பி குடிக்கிறவங்க தரப்பில் இருந்து பார்த்தோம்னா இதோடைய இதை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் மனவேதனையாக இருக்கும்ல அவங்க உடனே உடனே செத்து வரவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து ஈரல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை அப்போது இது எவ்வளோ மோசடியானது இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யுது இப்போ கள்ளக்குறிச்சி மரணத்தில் மரக்காலத்தில் நடந்துச்சு ஒரு சம்பவம் ஒரு பெரிய துக்கம் அப்போவாது இந்த அரசு வந்து ஒரு சுதாரிச்சிருக்கணும் அதில் அதில் டக்குன்னு ஒட்டி போய் ஒன்றை பத்து லட்சம் கொடுத்தாங்க அதில் பாட்டிலெலாம் கிடஞ்சிச்சி அதில் எதை மறைக்கிறதுக்கு உடனே கொடுத்தாங்கன்னு தெரில இப்போ அந்த முதல் சம்பவம் பத்து லட்ச ரூபா கொடுத்ததோட விளைவு அடுத்தடுத்து வந்து நடக்கிற இந்த மாதிரியான சாவுகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு இந்த அரசு தள்ளப்படுது இப்போ நம்ம கேள்வி இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பத்து லட்சம் ரூபா கொடுத்ததை வந்து நம்ம எதாவது சொல்ல சரி ஒரு பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைகளும் அனை பிள்ளைகளுக்கான ஒரு இதுன்னு சொல்கிறீங்க இதே தான் வந்து மீனவர்கள் உழைக்கிற மீனவர்கள் தன்னுடைய தொழிலுக்காக உழைக்கிறதுக்காக அவன் வந்து கடலோடியாக அவன் கடலுக்குள்ளே போகிறான் எதிரி நாட்டு மீனவர்களால் சுட்டு எதிரி நாட்டுக்கு கடற்படையால் சுட்டு கொல்லப்படுறான் அல்லது வேறு ஒரு குண்டாசுகளால் தாக்குதலாகி இறக்குறாங்க இப்போ அந்த மீனவர்களுக்கான இழப்பீடு தொகையை அவங்களுக்கு என்ன இந்த குடும்பம் கொடுத்தது அந்த அமௌண்ட் என்ன ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ நினைக்கிறேன் அப்போது

தோல்வியினால கள்ளச்சாராயம் அந்த இடத்துல வந்துருச்சு அப்ப அரசு நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற தவற உணர்ந்து ஒரு நிவாரணமா கொடுக்கறாங்க எங்களுடைய தோல்வி அப்படின்றத உணர்ந்து ஒத்துக்கலாம் அதாவது நம்ம எங்களோட பிசினஸ்ல ஒரு தோல்வி நடந்து போச்சு அதுக்கான ஒரு நஷ்டம் எப்படி எடுத்துக்கலாமா நாங்கள் ஒரு எங்களுடைய பிஸ்னஸை வந்து நாங்கள் ஒரு விரிவாக்கத்தை வந்து நாங்கள் இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து சப்ளை வந்து நாங்கள் உடனடியாக செய்ய முடியல ஒரு கையிறு நிலையில் இருந்ததுனால தான் வந்து இவர்கள்லாம் வந்து இப்படி திருட்டுத்தனமாக போய் தனியார்கள் இறவுக்கிற சாராயத்தை வாங்கி குடிக்கிற நிலை ஏற்பட்டது அதனால் இந்த தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகளான இப்போ மனித மக்கள் கட்சி ஜவாகர்கள்லாம் அசம்பிக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு பத்து லட்ச ரூபாறது என்கரேஜ் பண்ணக்கூடாது அது தவறான முன் உதாரணமாகறாங்க அதில் மாறுபட்ட கருத்துகள் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை பத்து லட்ச ரூபா நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது கூட சரி ஆனால் மற்ற அப்போ மற்ற விபத்துகளில் இறக்குறவங்க மற்ற இயற்கை டக்குறவங்க அவங்களுக்குலாம் கொடுங்க இதே தொகை ஏன் வந்து ஒரு சாரைய விபத்து அதுக்கு நடக்கிறதுக்கு அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு சென்னை கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டி வந்து விவாத பொருளாகுது அதன் பிறகு கமிஷனரை மாற்றுறாங்க அதுக்கப்புறமா உளவுத்துறை ஏடிஜிபியை மாற்றுறாங்க ஸோ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல அதிகாரிகளை மாற்றுறாங்க இந்த அதிக அதிகாரிகளை மாற்றுறதுனால மட்டுமே வந்து இது கிடையாது ஒரு அரசுடைய தோல்வி அவங்களுடைய என்ன அரசோடைய அதிகாரத்துல இருக்கவங்ககிட்ட இந்த காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா தான் இது சும்மா ஒரு சம்பவம் நடந்தது நடந்த பிறகு நீங்க மாத்திரம் கிடையாது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கீங்க அவர் 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 நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம அதை பார்க்க முடியாது காவல்துறையில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் தவறான இது பொதுவாகவே வந்து பதவி ஏற்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் தான் மேற்கொண்டு அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பேச முடியும் ஒரு அரசு நீங்க வந்து ஏற்கனவே பல முறை ஆட்சி கட்சியில இருந்த ஒரு கட்சி அதன் தொடர்ச்சியாக வந்தவர் தான் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு காவல்துறையை கையாள முடியாத உடைய சூழல் தானே உங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பல ஏதோ ஒரு பாலிடிக்ஸோ இல்லை காவல்துறைக்குலாம் நடக்கிற பல பாலிடிக்ஸ்கெல்லாம் ஒன்றா இந்த மாதிரியான தோல்விகள் நடக்குதா உங்களுக்கு பல ஆண்டுகளாக அனுபவம் இருக்கு ம் ஆமா பல ஆண்டுகளில் நீங்க வந்து காவல்துறை எப்படி கையாளுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு தான் இந்த உங்க தலைவர் தானே காவல்துறை ஈரல் போச்சு அது போச்சுன்னா நீங்க பேசக்கூடிய ஆட்கள் தானே காவல்துறை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சவங்க தானே நீங்க இப்படி ஒரு கல்ல இருக்க இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்களை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கு ஒரு அரசு சார பண்ண ஆரம்பித்த பிறகு தங்களுடைய தொழில் போட்டியாளர்களை கண்டுபிடிக்க முடியாது அப்போ வந்து இந்த தொழில் போட்டி தெரிஞ்சு நடந்ததாக தெரியாமல் நடந்ததா இது ஒரு பக்கம் இந்த இது நேரடி விற்பனை அரசு விற்பனை இன்னொரு பக்கம் மறைமுகமாக தங்களுடைய ஆட்களே வந்து இந்த மாதிரியான வியாபாரத்தை செய்கிறாங்களா அதுக்கான விட்டு கொடுப்புகளா அது எப்படி ஒரு காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும் இன்னொன்று எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அன்றைய பீரியடில் ஊரில் நாலு குடிகாரம் இருப்பான் அவன் ஊருக்கு உட்கு ஒதுக்குப்புறமா ஏதோ ஒரு உடங்காட்டில் நின்று ஒரு சாரை வரி கேனில் கொண்டு வந்து பாக்கெட்டில் ஊற்றி கொடுப்பாரு கேனில் ஊற்றி கொடுப்பாரு அதை வாங்குறதுக்கு போவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் அந்த சாரையத்தோட விலை அப்போ ஊரில் கொஞ்சம் பேர் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அரசு சாராயக்க ஆரம்பித்த பிறகு அந்த சாரை வியாபாரி வந்து முந்தி வந்து போலீஸு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா பறந்து ஓடுவாப்பில் இப்போ அப்படி இல்லை அவைலபிலிட்டி நிறையா இருக்கு இப்போ அரசு வந்து சாறை விற்குது அந்த காவல்துறை வந்து அந்த சாறை கடைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்கூல் பசங்க ஆமாம் மக்கள் வந்து போராடி கடையை உடைக்க போனால் சாறை கடையை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் நிற்குது மக்கள் அடித்து உதைக்குது இப்படி மாற்றிட்டாங்க இந்த இந்த இலி வந்து எவ்வளோ மோசமானது ஒரு அரசு சாரை ஆவரம் இப்போ தனியார் குடிக்கல குடிச்சான் செத்துத்தான் இன்னும் ஒரு பத்து பேர் குடிக்கிறது போது பயப்படுவான்ல ஆனால் ஒரு அரசு விற்கும் போது என்ன ஆகும் அது ஒரு பாதுகாப்பான சரக்கு நமக்கு ஒரு இதானது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அடுத்த தலைமுறையை யோசிக்கிறவங்க என்ன செய்யணும் குடியை வந்து ம குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்திட்டு கொண்டு வரணும் ஆனால் இந்த அரசு வந்து குடியை ஊ ஊக்கப்படுத்துதுங்க ஒரு அமைச்சர் சொல்கிறாரு வந்து அவங்கள குடியாரங்கள்லாம் சொல்லாயிங்க அவங்கள மது பெரியதுன்னு சொல்லுங்கள் எப்படி அதை பாலிஷ் பண்ணுறது முதல்ல கிக்கு அதை இன்னொருத்தர் சொல்கிறார் அதில் கொஞ்சம் இது வந்து சாஃப்ட் ட்ரிங்கு அது ஹாட் ட்ரிங்க்கு சாப்பிட்ரிங்ல நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாட்டை ஏற்றலான்னு பார்க்குறோம் இப்படியாங்க இது வந்து இது இதுக்கு பேர் திராவிட மாடல் அந்த கள்ளச்சார விவகாரம் பேசலாம் இப்போ இந்த ஆம்சங் அவருடைய படுகொலையிலே இவர் வந்து ஒரு ரவுடி பஞ்சாயத்தை செய்கிறவர் ஸோ முன் விரோதம் காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் சட்டம் கூட இணைச்சு பேசாதீங்க கத்தி எடுத்தவொடனே கத்தியாலதான் சாப்பிட பொதுவாக என்னன்னா ஒருத்தர் கொல்லப்பட்ட உடனே அவங்கள ரவுடி இன்னைக்கு தமிழ் இன்றைக்கி அரசியல்வாதிகளில் முக்கா பேர் வந்து ரவுடியாக இருந்து தான் மேலே அதிகாரத்துக்கு வரோம் இன்னொன்று வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுங்கிறது அரசும் செய்யுது அதிகார மையத்தில் இருக்க எல்லாருமே செய்கிறது தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது என்னது நீங்கள் உங்களால் அரசுக்கிட்ட காவல்துறை போனால் வேலை ஆகலை அப்போ ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் இடையில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசி முடிச்சு விட்றாரு இதுதான் வந்து இதோடைய இது தன்மை அப்போது ஒவ்வொருத்தர் அரசியல்வாதியும் இந்த பின்புலத்தில் ஏதோ ஒருத்தங்க இருந்துகிட்டு இருப்பாங்க அது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த அம்சாங்கத்தில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க பல இந்த மரணத்துக்கு முன்னாடி பல பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஆருத்ரா விஷயமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் நிதி வாங்கி திரும்ப வாங்கி கொடுத்ததாகவும் அதில் வந்து அந்த தரப்பு கடுப்பானதாகங்கிற ஒரு டாக்குவாடுது இந்த நிதியை திரும்ப கொடுக்கக்கூடாதுங்கிறதுல யாருக்கெலாம் எந்த தலைகளுக்கெல்லாம் தொடர்பு இருந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று எடுத்த உடனே வந்து ஒரு இந்த மோதல் இதனால் தான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க ஒரு அரசியலில் அதுவும் குறிப்பாக அவர் வந்து அட்டவணை பிரிவினர் அம்பேத்கர் அதை முன்னெடுக்கிற அந்த அரசியலை பேசக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து அது எப்படி வந்து இவர்களுக்கு மட்டுமே நடக்குது மிண்டும் மீண்டும் மீண்டும் இவர்களே வந்து எப்படி அவங்க வாக்குமூலத்தை மட்டும் வச்சு டக்குன்னு ஒரு முடிவு சமைக்க சொல்லிட்டீங்களேன்னு நினைக்கிறீங்க ஆமா அதை எப்படி அதை எப்படி வந்து உடனே சொல்லிடுறீங்க ஒரு மேற்கொண்டு நீங்க விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இதனால தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது அது ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி சொல்ல முடியும் அப்போ இவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த பிரிவினர்கிட்ட வந்து அதை ஒரு அரசியல் எழுச்சி வரா விடாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்கே இருக்குது இதே வந்து வேற ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா மரக்காலத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போனார்ல அப்போ நடந்தது நியாபார்க்கு அவங்களுக்கு போனார் அவர் நேரடியாக போய் இது இது நினைக்கிறேன் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு அவரால் போக முடியல ஏன் ஆம்ஸ்டாங்க்க்கு மரணம் நடந்த உடனே உடனே இப்போ வந்து மற்ற இதை இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்வி எழுப்பினோடனே இன்றைக்கி ரஞ்சித் ஏதோ அறிக்கை விட்ட உடனே போயிர் காற்பல இருக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு உங்களை விட பெரிய கைப்பிள்ள கூட வச்சுருக்கோம்ப்பா நீங்க வந்து கோவப்பட்டாலும் வச்சாலே எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற என்ன தானே இல்ல இப்ப பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு தலைவரை வளர விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிருந்தா போன்ற சார் அதுதான் சார் உங்க கால்ல வந்து காலடியில விழாத ஒருத்தனையும் வளர விட மாட்டாங்க இப்போ தெய்வமே அப்படின்னு வந்து சுருண்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களை வந்து அவங்கள ஆதரிப்பாங்களா அவங்களை எதிர்த்து ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு அவங்க கொச்சைப்படுத்தினாலும் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை அவர்களே வந்து அவர்களுடைய செயல்பாட்டால் கொச்சைப்படுத்துக்கிறாங்க அவர் அரசை நீங்கள் வந்து நீங்கள் அரசியலை இருந்து கற்றுக்கணும் ராமதாஸ் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அவர் வந்து திமுகவுக்கு கதற விடுவார் அநீதினா அநீதி என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும்னா அதுக்காக அவர் பேசுவார் அதனால் சரி அவங்க கூட கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் நீ செய்கிற எல்லா ஐக்கியதனத்துக்கும் நான் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதை ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செய்வார் அவர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போ கருணாநிதிலாம் அவர் அவ்வளோ கதரை விட்டார் ஆனால் வந்து திருமாவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் என்னென்னா ஏ கூட்டணி சேர்ந்துட்டால் போதும் உடனே வந்து மொத்தமாக மட்டையை அடங்கியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை பேசுகிறதுனால தானே ஆம்ஸ்டாங்கு இந்த நிலைமை வருது அப்படின்றீங்க ஆமாம் அப்போ சாதி தானே முக்கியம் இது யாரு ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை அவர் வந்து வன்னியர்களும் பறையர்களும் இணைந்து இயங்கணும் தான் ஆரம்பித்து ஆம்ஸாங் பேசியிருக்கோம்

சரிதானே அப்போ அது இந்த குளிர்காயது வந்து யார் செய்கிறா தேர்தல் அரசியல் தானே செய்யுது உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் இல்லாமல் கணக்கெடுக்காமல் நினச்சாங்கன்னா ரெண்டு பேருமே திருமாவர் ராமதாஸ்னு நினச்சா இன்னைக்கு வன்னியர் பறையர் ஒற்றுமை சாத்தியமாகிடும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தேர்தல் அரசியல் அவசியப்படுது அப்போ இந்த ரெண்டு இனக்குழுக்களும் வந்து தான் இது வாக்கு வங்கி அரசியல் அப்போ இந்த ரெண்டு இனக்குழுக்களும் பிரித்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தேர்தல் அரசியல் இவங்களை இயக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் இருக்குது அப்போ அவங்க அதை வந்து இவங்கள வச்சுட்டே பிரித்து விட்டுக்கிட்டாங்க திரும்ப கூட வச்சுன்னா ராமதாஸ் வர மாட்டார் ராமதாஸ் கூட வச்சுன்னா வர மாட்டார் இவங்களை சேர்த்துக்கிட மாட்டாங்க அப்போ ரெண்டு இனக்குழுக்களையும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை விரும்பக்கூடியவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இணக்கமான சூழலை தான் உருவாக்கணும் ரெண்டு வரைக்கும் முரண்களை மேலும் மேலும் விரிசலாக்குறது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது ஆனா திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டின் இரண்டு பெரும்பான்மை சமூகங்களுக்கு இடையில ஒரு விரிசலை மறைமுகமாக உருவாக்கிட்டே இருக்கு அதுக்கு இவர்கள் எல்லாம் இந்த அட்டவணை பிரிவை சார்ந்த ஒரு தலைவர்களாக இன்னைக்கு அவங்க வந்து பொது தலைவர்கள் தான் நீங்க எப்படி சொல்ல முடியும் இல்ல திராவிட பிரச்சனைகள் ஏற்படுது அவங்க தான் ஆமா அதுக்கப்புறமா பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வேண்டாம் நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அவங்களா பிரிக்கிறாங்க இல்ல அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய பிரிவுங்கிறது ரெண்டு கட்சிகளுடைய பிரிவு கிடையாது இந்த ரெண்டு கட்சிகள் இந்த கட்சிகளுடைய பிரிவை இது தேர்தல் கட்சிகள் இது ஒரு பாமக ஒரு தேமுதிக இல்லை ஒரு பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான காங்கிரஸ்ல ஒரு இந்துத்துவ ஆதரிக்கிறவனு இருப்பான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறவனு இருப்பான் அதே மாதிரியான ஒரு கட்சிகள் தான் இவங்க ஆனால் இந்த கட்சிகளுடைய பிளவை இவங்களுடைய இப்போ மோதலை கருத்து மோதல்களை ஏதோ ஒரு மோதல்களை வந்து இரண்டு சமூகங்களுடைய மோதலாக கட்டமைக்கிறாங்க அது மீண்டும் மீண்டும் அதை உருவாக்குறாங்க திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்போ இந்த ரெண்டு பெரும்பான்மை தமிழ் இனக்குழுக்களை சார்ந்த இந்த சமூகங்கள் ஒன்றிணையாமல் பாதுகாக்க வேண்டியதை திராவிட அரசியலுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அசலூர் காரணம் யாருன்னு கேட்பாங்கல்ல நீ யார் அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ ஊர் பட்டா தான் கூத்தாடி கொண்டாட்டங்கிற பழமொழியின்படி இவர்கள் இந்த ரெண்டு பெரும்பான்மை சமூகங்களும் மோதிக்கிட்டே இருக்கும்போது அயலார்கள் வந்து இங்கே ஆட்சி செய்கிறது எளிதானது ஆக பல இடங்களில் விசிகா ம் அரசு அரசின் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை சுட்டிக்காட்டுறாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க காவல்துறையில் காவி மயமாயிடுச்சுன்றாங்க ஆனால் நீங்க வந்து அடிபணிஞ்சுட்டாங்கன்ற விமர்சனம் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா கணக்காட்டுறதுக்கு சார் ஒரு நீங்க திரும்ப அவர்களுடைய உக்கரத்தை நீங்க வந்து அவரை வந்து இவங்க கூட்டணியில் வைக்காத சமயத்தில் பார்க்கணும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பாருங்கள் அப்போ பேசுனாங்கன்னா அப்போ பேசுனார் அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் தொலைக்காட்சியில் நீங்களும் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார் யார் பெரிய சமூக நீதி போராளிகள் ஒருத்தராக இன்று கட்டமைக்கப்பட ஊரெல்லாம் சிலையை நட்டு கொண்டு போய் நடந்ததுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த தலைவர் தான் கேட்டாராம் நீங்களும் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு என்ன முறையான வார்த்தை எவ்வளோ ஐக்கியத்தனமான வார்த்தை இப்படி ஒருத்தர் கேட்க முடியுமாங்க நீ தானே சொல்லணும் பொது தொகுதியில் நெல் நான் பார்த்துக்கிறேன் நான் ஓட்டு போட வைக்கேன் உன்னை ஜெயிக்க வைக்கனு சொல்லியிருக்கணும்ல அப்போ என்ன பேச்சு உங்களுடைய சாதி சாஜி ஒளிப்பு டுபாக்குறது என்ன போலியானதுன்னா பேசுகிறேன் ஆ பிறகு திரும்ப எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்கல்ல எதுக்கு அப்போது இது இது இவங்க எல்லாமே இந்த செட்டில் ஆகிறதுக்கு வந்து எளிமையான ஒரு விஷயம் தங்களுடைய இதை நியாயப்படுத்துறதுக்கு பாசிசை பாஜக பூந்துடும் அதாவது அதை அந்த வில்லனை காட்டி தான் இந்த இவர்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கிறது இப்போவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இதே பாஜக தான் எடுப்பாங்க பாஜகவை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உரம் போட்டு வளர்ப்பது திமுகவும் திராவிட கருத்து உருவாக்க தான் பட் நாற்பது தொகுதியிலையும் பாஜகவை ஜெயிக்க விடாமல் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளரவே அதாவது எந்த இடத்துலயுமே வெற்றி பெற முடியாம நாற்பதுமே ஜெயிச்சு திமுக இயல்பாக மனித அதாவது மக்கள்கிட்ட ஒரு இயல்பாகவே இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலையே இவர்கள் அறுவடை செய்கிறார்கள் மத்தபடி இவர்களுக்கான வாக்குகள் கிடையாது நீங்க இந்த தொகுதிகளில் பெற்ற வாக்கு சதவீதத்தை நீங்க ஆய்வு படுத்திருந்தீங்கன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவங்கெல்லாம் ஒன்னா நின்னாங்கன்னா இது இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு ஆனால் இயல்பாகவே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தம இது இந்த இந்த இது இதே கிடையாது இவர்களுடைய இவர்கள் உருவாக்கினால் இதே கிடையாது தமிழர்கள் இயல்பாகவே அநீதிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் அவர்கள் இயல்பாகவே ஆரியத்துக்கோ இல்லை சங்கிகளுக்கு எதிரான ஓ மணலை கொண்டவர்கள் தான் அதனால் இங்கே அவர்கள் வெற்றி பெறுறது இது கிடையாது ஆனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறார்கள் அப்படி போது தான் இவன் ஹீரோ ஆக முடியும் ஒரு பெரிய வில்லன் இருந்தால் தான் ஒரு டுபாக்கூர் நோஞ்சாம்பாயை வந்து வீரன் ஆக முடியும் ஹீரோவாக முடியும் அதுக்காக உருவாக்குற வேலைகள் தான் பை எலெக்ஷன் போயிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி நான்கு பால் பாராளுமன்றத்துக்குள்ள பாஜக கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அது பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு அதை நான் ஒத்துக்கல அது வந்து அந்த கூட்டணியில் தனித்த பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி கிடைத்தது அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்குது அவங்க வளர்ச்சி இந்த கூட்டணி சார்ந்த ஒரு இதுதான் பிம்பமே தவிர தனித்த ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் வந்து இந்துத்துவ மணலை கொண்ட அடுத்த தலைமுறையினர் உருவாக்குறாங்களான்னு கேட்டால் உருவாக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி சதவீதம் கூடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இது இந்த சூழல் தான் இங்கே இங்கே உருவாக்குற இவங்க அந்த சமயத்தில் அதிமுக இவங்க பாமக இந்த மாதிரியான இவங்களுக்குள்ளே இருந்த கூட்டணி பிணக்குகள் அண்ணாமலை உருவாக்குன அந்த பிணக்குகளால் வந்த இது தானே வெளியே மற்றபடி பிஜேபிக்குன்னு தனித்த பெரும் செல்வாக்கு இல்லை ஆனால் அப்படி ஒரு செல்வாக்கு உருவாகணும்னு திமுக விரும்புது திமுகவுக்கு அது ஒரு அவசியமானது திமுகவுக்கு இங்கே இருக்கிற அதிமுக வளர்கிறத விட அதிமுக ஆனால் நியாயப்படி திமுக வந்து வெளியிலிருந்து வர்ற பிஜேபியை விட அதிமுகவை தான் வளர காட்டணும் எதிரியாக இந்த மண்ணை சேர்ந்தவர்களை தான் நீங்கள் வந்து அதுக்கு போட்டி அதிமுக திமுக அல்லது போட்டி நாம் தமிழர் பாமக இப்படி தான் இருக்கணுமே இல்லையே நீங்கள் பிஜேபி தே தேசிய கட்சியை கொண்டு வந்து இங்கே வளர்த்து விடுறது நீங்கள் வந்து திமுகவுடைய உருவாக்கமே தேசிய கட்சிகளை சோழிய முடிச்சதுதான் தேசிய கட்சிகள் அதிமுக உருவானதுக்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருந்த சூழலியாக முடிஞ்சு போயிருக்கும் அப்போ திட்டமிட்டு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டார் எம்ஜிஆர் தான் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டத விளைவு மோதல் வந்து திமுக அதிமுக மாறிச்சு அதன் பிறகு அந்த 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 ஒரு உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை இன்னைக்கு இவங்க வந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக இவர்களுடைய இதை சொல்லி வாக்கு வாங்க முடியாத சூழல்ல பிஜேபியை காட்டி வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக பிஜேபியை உள்ள விடுறாங்க இது ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிறது மிக ஆபத்தானது ஆனால் வளரணுன்னு தங்களுடைய சுயநலத்துக்காக திமுக விரும்புது திமுக பாஜகங்கிற ஒரு மிக பிரமாண்டமான எதிரி திமுகவுக்கு அவசியமாக தேவைப்படுது பாஜக ஒரு அரசியல் கட்சியாக பார்க்க மாட்டிங்களா ஏன் ஆபத்தானது அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை பாஜகவை அப்படி பார்க்க முடியாது அவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தமே வந்து சமத்துவமானது கிடையாது அவங்க கட்சியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை உருவாக்கியிருக்கலாம் இல்லையே ஆனால் வந்து அடிப்படையான கோட்பாடு என்ன அப்படிங்கிறது பார்த்தா அது வந்து சமத்துவ உருவாக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் அதை வந்து ஒரு இந்த ஜனநாயக சக்தியாக நம்ம பார்க்க முடியாது அவர்களுடைய வரலாறே அப்படி தான் அந்த பிஜேபியோட அலைன்ஸில் இருக்காங்க பாமக இப்போ விக்ரவாண்டியில் போட்டிடுறாங்க கருத்து கணிப்புகள்லாம் வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க இடைத்தேர்தல் வரலாறுகளும் கடந்த காலங்களில் அப்படி தான் நம்ம உணர்த்திருக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போட்டிடுறாங்க அவங்களும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அதிமுகவுடைய வாக்குகள் வெளிப்படையா சீமான் கேட்கிறாரு உங்களா நான் கடந்த காலங்களில் உழைச்சிருக்கிறேன் தேமுதிகக்கும் உழைச்சிருக்கேன் அதிமுக உழைச்சிருக்கேன் ஆதரவு கொடுங்கன்னு தொண்டர்கள்ட்ட கேட்கிறாரு தலைமை கூட கேட்கல யாருக்கு சாதகமான சூழல் இருக்குன்னு நீங்க உணர்றீங்க இல்ல வழக்கமான இடைத்தேர்தல் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன நாளும் எவ்வளோ நாளும் இறச்சி விடுவாங்க அது நம்ம கடந்த கால இடைத்தேர்தல்களில் பார்த்த வரலாறு ஆனால் இந்த சூழலில் இப்போது இருக்கிற சூழலில் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒருவேளை நாம் தமிழரோ பாமகவோ வென்றால் அது இந்த திராவிட மாடல் அரசுக்கு விழுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக அது ஓரளவுக்கு சாத்தியம்னு சொல்லலாம் முழுமையான சாத்தியம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சாத்தியமாகலாம் அல்லது பெருவாரி அல்லது திமுக வேட்பாளர் அப்படி எளிதாக வந்து அப்படி பெரும்பான்மையாக மற்ற தொகுதிகளெல்லாம் ஜெயிச்சாங்கள்ல அப்படி ஒரு ஈஸியாக தட்டிட்டு போகிற அளவுக்குலாம் சூழல் இருக்குது அமைச்சர்கள் வேலை பார்க்குறாங்க ஆமாம் அவங்க பொதுவாகவே வந்து இந்த மாதிரி இடைத்தேர்தலில் வந்தால் மொத்த படைகளையும் இறையா பாமகக்கும் திமுகக்கும் தான் ஒரு டஃப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க அப்படி இருக்கலாம் அது ஏன்னா அந்த பகுதி வந்து பெரும்பான்மையாக வன்னியர்கள் அதிகம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சூழல் வரலாம் அதிமுகவினுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ்லாம் பாமகக்கு போட்டு போட தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க இல்லை என்டிகே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல என்டிகேக்கு அப்படி ஒரு வாய்ப்பை உருவாச்சினால் ச இந்த அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கும்னு சொல்கிறேனா உங்களுக்கான வாய்ப்பு இருக்குமானுங்கிறது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்று அதிகாரத்தில் இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு பதில் இந்த ரெண்டு பெரும்பான்மை கட்சிகளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி சொன்னால் அப்படி நடந்தால் இந்த அரசுக்கு வந்து மக்கள் தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கும் அப்படின்னு இல்லை என்டிகை ஜெயித்தா அது ஒரு பெரிய விஷயந்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படி ஒன்று நடக்கணுமே நடக்கிறதுக்கான சூழலுக்கு அவங்க அந்த மக்கள் அந்த அவங்க கட்சியை கிரௌண்ட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பாமக ஒரு டஃப் ஆமா இயல்பா ஏன் வன்னியர்கள் வந்து நாம் தமிழருக்கு போட்டு போடக்கூடாது ஏன் அது வந்து பாமக தான் போட்ட ஆகணும்னு நேர்ந்து விடப்பட்ட மக்கள் அப்படிலாம் கிடையாது அவங்க காலங்காலமா உங்களுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பின்னாடி திரள்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினரோ குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள்லாம் கிடையாது இஸ்லாமியல் பெரும்பான்மையாக வர்றாங்க அட்டவணை பிரிவில் பெரும்பான்மையாக வர்றாங்க அப்படியே எல்லா தரப்பட்டதான் இளைஞர்கள் வராங்க ஆ இளைஞர்கள் வர முக்கியமான ஆமா அது முக்கியமானது ஆனால் ஒரு பழைய தலைமுறை ஆட்கள் வந்து இயல்பா வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது அது ஒரு பண்பு இன்னொன்னு நம்ம தான் வந்து காசு கொடுக்கும்போது சக்தி வாங்கிருவாங்களே நான் என்ன சொல்கிறேன் பொதுவாக இவங்க வந்து அது சட்ட ரீதியாக சரியில்லை ஆனால் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து நம்ம பொருள் இந்த வடிவல் சொல்லுவாங்கல இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி அதை கொடுக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க வாங்கிக்கா வாங்கிக்கா ஆனால் வந்து அதை வந்து அவன்கிட்ட சத்தியம் பண்ணிட்டோங்கிறதுனால அவ ஏதோ வந்து ஒத்தமர்கள் அவர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒத்துணுன்னு அவசியம் இல்லை அந்த இதை நீங்கள் வந்து சொன்ன அடுத்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட நீங்கள் இதை சொன்னிங்கன்னால் புரியும் காசு பணம் வாங்குறது தவறு தேர்தல் இதில் அப்படின்னா அவங்களுக்கு புரியும் என்னுடைய வாக்கை நான் வந்து அடமானம் வைக்க மாட்டேன் நீ கொடுக்குற இரநூறுவா ஐநூறுவாய்க்கு நான் விற்க மாட்டேங்கிறது இளைஞர்கள் புரியும் ஆனால் ஒரு ஏழைகள் அன்றாடம் காட்சிகள் கூலி தொழிலுக்கு போகிறவங்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து பணம் வாங்காதீங்கன்னு சொன்னால் வாங்காதவங்க மேலே விருப்பம் இது யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து இதை ஆதரிக்கலை வாங்கணும் பணம் வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆதரிக்கலை ஆனால் இந்த யதார்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் அவங்ககிட்ட போய் இப்படி வாங்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேடம் தான் கடுப்பு வரும் அப்போது குத்துறதை இங்கே குத்து அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட் அப்படின்னு பேசும்பொழுது சொன்னீங்க அது அது அதை அதை தான் திமுக வாக்குகளை அறுவடை செய்யுது அப்படின்ட்டீங்க அப்படியான ஒரு பாஜகவோட கூட்டில் இருக்க பாமகவை அந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக வன்னியர்களை ஏற்றுப்பாங்களா இல்லை வாக்கு சதவீதம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அது பாமக கூட இது பிஜேபி இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலுமே கூட எதிர்ப்பு மனநிலை திமுகக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலையில் ஒரு புள்ளியில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி தேர்தல் ஆமா அதே சமயம் பெரும்பான்மையாக நம்ம வந்து தேர்தல் இப்போ பிரச்சாரம்லாம் முடிஞ்ச சூழலில் நம்ம வந்து இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் அதே சமயம் நான் வந்து விரும்புறது என்னன்னா என்னுடைய விருப்பம் தான் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக அரசுக்கு இந்த இது ஒரு தோல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் அடுத்த கட்ட இது உருவாகுது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வருது ஒரு தொகுதியோட தேர்தல் எப்படி அடுத்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அடுத்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் வரப்போகுதில்லை இவங்களுக்கு என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கிறோம் ஒரு தோல்வி ஒரு தோல்வியா ஒரு தோல்வி என்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக உருவாக்கும் ஏன் உருவா அது தானே உங்களுக்கு சாட்சியாக வருது மக்கள் அரசு மீது என்ன மணலில் இருக்காங்கிறதுக்கான சாட்சியாக இருக்குல்ல ஒரு பான சொத்துக்கு வந்து ஒரு பற்க தானே அது மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து இந்த கூட்டணி சூழல் இருக்காது அவர்கள் எளிதாகவும் வெற்றி பெறவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழல் ஏன் ஒன்று விஜய் வர்றாரு அடுத்த நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேருவாங்கிற ஒரு சூழல் உருவாகுது அந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழல் வரும் திமுகலே பல உள்ளடிகள் நடக்கலாம் அடுத்த கட்டத்தில் இந்த கருத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் சீமானு கூட்டணி எனக்கு விஜய் ஒரு நடிகராக தன்னுடைய தேர்தல் அவருடைய திரைப்ப பிம்பத்தை வந்து வாக்கா மாத்திரை அந்த இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வேலை பார்க்கட்டும் தொடர்ந்து அரசியல் பணிகள் செய்யட்டும் அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்றதுல சரி ஆனால் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் இந்த சூழலில் ஒரு வேலை திமுக நாம் தமிழரும் சீமானோ விஜய்யும் வந்து கூட்டணி சேர்ந்தார்கள் என்றால் அது ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக மாறும் ஓகே அதான் பலரும் இருக்கீங்க ஆனால் எல்லாருமே அதிமுகன்ற ஒரு கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா இல்லை அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது இப்போ அந்த சூழலில் எப்படி மாறும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பூம் வந்து இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய அந்த இது வருது இல்லை அது வந்து எந்த சூழல் எப்படி வரும்னு சொல்ல முடியாது நம்ம இப்போ ரஜினிக்கு அந்த வாய்ப்பு வந்து தொண்ணூற்றி ஆறில் இருந்துச்சு அந்த பீரியடில் அவர் அதை கோட்டை விட்டார் அதுக்கப்புறம் முன்னாடி அவர் என்னென்ன பண்ணார் கொரோனா வந்ததை முடிச்சு விட்டு அது மாதிரி இப்போ விஜய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது விஜய் தனித்து நின்னார்னா முடியாது விஜயெல்லாம் தனித்து ஒரு பெரும்பான்மையை அதிகாரத்தை பிடிக்க முடியுமா அது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தனித்த பெரும்பான்மையோடு யாரும் அதிகாரத்தை பிடிக்க முடியாது அதுதான் யதார்த்தம் அதனால் அதனால் கூட்டணி சூழல் உருவாகிற பட்சத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இவர்கள் விஜய்யும் சீமானும் மிகப்பெரிய எதிரிகளாக மாறுவார்கள் திராவிட மாடலுக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக பழனிசாமி ஒரு பக்கம் இருப்பார் ஒருவேளை அவருக்கும் வந்து இந்த சூழல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அவரும் இந்த கூட்டணியில் இணைகிறதுக்கான ஒரு சூழல் வரலாம் அல்லது ஒரு வாக்கு இங்கே பிரிக்கக்கூடிய சூழலாகலாம் அப்படி வாக்கை பிரித்தால் இந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனமும் வரும் நாம் தமிழர் விஜய் கூட்டணிக்கு ஒரு பலையினம் வரும் ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகிற எதிர்ப்பு வாக்குகள் இங்கே பிரிகிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தா ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு பெரிய கட்சி அந்த எதிர்க்கூட இலக்கம் போல இருக்கு ஆமாம் சூழல் வரலாம் அது விஜய் எப்படி எடுத்து போகிறாரு இவங்க நாம் தமிழர் சீமானவர்களுடைய ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இது என்ன தொகுதியை உடன்பாடு அவர்களுடைய யார் முதல்வர் யார் துணை முதல் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி வருது அப்படிங்கிற பொறுத்த இருக்குது அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான எதிரியை வீழ்த்துறதுக்கு இந்த சில விட்டுக் கொடுப்புகள்லாம் அவசியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரலை அப்படின்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழர்களுக்கு உண்டு பண்ணும் தமிழர் அரசியலுக்கு உண்டு பார்க்கலாம் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க இடைத்தேர்தல் குறித்தும் இருபத்தி ஆறு தேர்தல் குறித்தும் குறிப்பாக சமீபத்தில் நடந்த இந்த கோரமான படுகொலை குறித்தும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் முடிவெடுப்பார்கள் இவ்வளோ நிரம்புடைய கருத்துக்களை நமக்கு ரொம்ப நன்றி